நம்மளுக்கு இடம் இல்லை அதனால இந்த நான் ஒரு வருஷமா உங்க உடம்பு சரியில்லை ஆஸ்பத்திரிக்கு போக வர செலவு சரியா செலவு நீங்க இதுவரைக்கும் சம்பாதிச்ச பணம் எல்லாமே மருத்துவ செலவு நல்லா செலவு பண்ணிச்சேன் நீங்க முத சினிமால எப்போ வந்தீங்க கூட விவசாயம் நீயே இல்லைன்ற இவ்வளவு அழகா

நேரில் நம்ம தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் நடிகர் நடிகைகள் ஒரு படத்துக்கு எந்தளவு முக்கியமோ அதே மாதிரி தான் குணச்சித்திர நடிகைகள் அவங்களும் ரொம்ப முக்கியம் ஸோ அவங்க தான் அந்த படத்தை ஒருபடி மேலே தூக்கிட்டு போவாங்க அப்படின்றது எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் ஸோ அப்படி நம்ம தமிழ் சினிமாக்கில் ஏகப்பட்ட குணச்சித்திர நடிகர் இருந்தாலும் இப்போ நம்ம யாரை பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னா கே ஆர் ரங்கமால் பாட்டி அவங்கள தான் பார்க்க வந்திருக்கோம் ஸோ அவங்கள வந்து நிறையா படத்தில் குணச்சித்திர நடிகையாகவும் ஒரு காமெடி ஆக்ட்ரஸாகவும் நமக்கு வந்து நிறையவே தெரியும் ஸோ பாட்டியோட நியூஸ் நம்ம எல்லாருமே கேள்விப்படுவோம் பாட்டியோட நிலைமை என்ன பாட்டி இப்போ எப்படி இருக்காங்க அப்படின்ற நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா கோவை அன்னூர் பக்கத்தில் இருக்க தெலுங்கு பாளையத்தான் இருக்கும் ஸோ பாட்டி வீட்டை பார்க்கலாம் ஏ தம்பி 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 இங்கே கேஆர் ரங்கமால் பாட்டி வீடு எங்கே இருக்குது ப்ளூக்குள்ளியா வந்து கார்ட்டே வா சைக்கில் போவா ஞாய போகணும் பாண்டி ஹாய் வணக்கம் இருக்கீங்க வியூஸ் இப்போ நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா கே ஆர் ரங்கம்மாள் அவங்களோட வீட்டில் தான் இருக்கோம் ஸோ பாட்டி நம்ம கூட இருக்காங்க என்ன பாலா வீடுன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு சின்ன கொட்டகை மாதிரி காட்டுறீங்களா நினைக்கிறீங்களா பாட்டிங்க தான் இருக்காங்க ஸோ பாட்டி நம்ம பக்கத்தில் இருக்காங்க பாட்டி கிட்ட கேட்குறக்கும் தெரிஞ்சுக்கிறக்கும் நிறைய விஷயங்கள் இருக்கு வாங்க வணக்கம் பாட்டி வணக்கம் ராஜா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கீங்களா உங்களை பாக்குறதுக்கு பல தூரத்துல இருந்து வந்திருக்கோம் உடல்நிலை எப்படி இருக்கு பாட்டி உடம்பு சரியில்லை சொன்னாங்களே எப்படி இருக்கு கால் வலியே நடக்க முடியாம இருக்கிற அதான் அபரோதல் மூடி தேய்ச்சிட்டு தேய்ச்சிருக்கேன் சாப்பிடாம இருந்தேன் இப்போ சாப்பிட்றேன் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்றேன் எங்கள் சொந்தக்காரலாம் பார்க்கபடி கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது சாப்பிட்றேன் கொஞ்சம் நடக்க முடியல மொழி நடக்கும்போது அட்ஜஸ்ட் பண்ணலாம் அவ்வளோதான் கொஞ்சம் கொஞ்சம் நடந்துக்கலாம் ஏன்னா நிறைய படங்களை நீங்கள் கமிட்டி ஆகிட்டே இருந்தீங்க அப்போ திடீர்னு உடம்பு சில வந்துட்டிங்களா அந்த படங்கள்லாம் தான் இருக்கு வரைக்கும் அப்படி இல்லை இவருக்கும் சூப்பராக பண்ணிட்டு தான் இருந்த இந்த பப்படம் இப்போதான் ரீசன்ட்டா ஆமாம் இது வீடு ஏன் இங்கே தங்கியிருக்கீங்க நீங்கள் அதான் மெட்ராஸ் ஆ அங்கே தான் இருக்கேன் அங்கே வீடு இருக்குங்களா ஆமாம் 4500 ஐநூறுரூவா வா வாடகையில் இருக்கேன் ஒரு பத்து வருஷம் அதுக்கு ரூபா இருக்கிறேன் வீட்டை வாடகையில் வீட்டில் தான் இருக்கிறேன் அப்புறம் சொந்த வீடு உள்ளாங்க சரி இடம் இருக்குது மா பார்க்கலாம் வந்தோம் இங்கே இருக்கிறோம் கொஞ்சம் நல்லா ஆகட்டும் எல்லாடா இங்கே இருந்தாலும் இருப்பேன் க பெட்டர் போனாலும் போனது சொல்ல முடியாது லாடர்ஸ் வந்து என்ன சொல்லுவாரோ எதை பார்க்க பார்த்துட்டு ஏதோ ஆட்டோ கொடுத்து ஏதோ ஒரு குடிசை வாங்கி கொடுத்தாருன்னா எங்கே வேணாம் இருக்குது வீடு இங்கே நிறைய இருக்குதுன்னு சொன்னீங்களா சொந்த வீடு வீட்டுக்கு உள்ளே இல்லாமல் இப்படி வெளியே இருக்கீங்களே என்ன காரணம் ஆனால் வீட்டிலெல்லாம் ஒவ்வொரு ரூமும் சில சில ரூமும் சங்கி இருக்காங்க அவங்க ஃபேமிலி இருக்குது அவங்க படுக்கிற இடம் தான் இருக்குது நம்மளுக்கு இல்லை அதனால் இந்த மாதிரி ஒதுக்கி இந்த வெளி இடங்கள் பார்த்தீங்கன்னா இடம் இல்லையா அதனால் பழக்க வச்சுக்காங்க இப்போ அது எப்படிங்கிறது பையன் சொல்கிறா செவ்வொரு அப்படி அப்படின்னு அது எப்படி காசு வேணுமில்ல காசு அதனால யாரும் கேட்கலாம் அப்படியே இப்போ இந்த காசுக்காக நீங்கள் இது வரைக்கும் இந்த இதெல்லாம் கட்டாமல் இருக்கிறீங்களே நீங்கள் நிறைய படங்களை நடிச்சிருக்கீங்களே அந்த காசுலாம் என்ன ரொம்ப அதான் ரொம்ப சொல்ல பண்ணிக்கிறேன் இந்த ஒரு வருஷமா ஒரு ஆறு மாதமும் கொண்டவங்க சரியில்லை ஆஸ்பத்திரிக்கு போக வரோம் செலவு சரி செலவாகி செலவாகிடுச்சு நீங்கள் இதுவரைக்கும் சம்பாதிச்ச பணம் எல்லாமே மருத்துவ செலவு பண்ணி நல்லா செலவு பண்ணிவிட்டேன் நீங்கள் ஒரு படங்களை நடிக்கிறீங்க அப்படின்னா எவ்வளோ சம்பளம் கொடுப்பாங்க உங்களுக்கு ஒவ்வொருத்த நனுப்பு போல் கொடுக்குறாங்க பத்தாயிரம் ஐயாயிரம் மூணாயிரம் ரெண்டாயிரம் இவ்வளோ கொடுன்னு நான் கேட்க மாட்டேன் கொடுத்தா வாங்கிப்பீங்க ஆமாம் அந்த அம்மாவுக்கு இவ்வளோ கொடுக்கலாம் கொடுறான் ஆ அவ்வளோ கொடு இவ்வளோ கொடுன்னு கேட்க மாட்டேன் அவங்களே சொல்லுவாங்க வெங்கம்மா வந்து குடிச்சது வாங்கிக்குவாங்களா ஓ அந்த பேர் வாங்கிட்டேன் அதான் ஏழைகளுக்கெல்லாம் உதவி செய்யணும் பள்ளிக்கூடத்தில் பசங்களுக்கு பண்ணி வந்து சொல்லுவேன் மா ஸ்கூலில் சேர்த்துக்கோ பிள்ளைக்கு ஒரு ஐயாயிரம் மத்தான் வெளிப்படுவேன் அதான் லாரன்ஸ் மாதிரி லாரன்ஸ்மா நல்லா உதவி பண்ணுங்க இப்போ நீங்கள் இந்த நிலமையில் இருக்கீங்க அதாவது உடம்பு சிலாமல் இருக்கிறீங்க லாரன்ஸ் அவங்க வந்து உங்களை பார்த்தாங்களா அதான் லார்ட் இப்போ ஃபோன் பண்ணி நான் பண்ணுறான்னு சொன்னால் நாளைக்கு இன்னைக்கு நாளைக்கு இன்னைக்கு பண்ண நாளைக்கு பண்ணுவான் பண்ணிட்டு வா என்ன சொல்கிறோம் தெரியல அந்த பிள்ளைகிட்ட ஃபோன் பண்ணிக்கிறாங்க நீ பண்ணீங்கல்ல ஆமாம் நாங்கள் பேசணும் அந்த பொண்ணுக்கிட்ட அவன் லார்ட் பாட்டி கிட்ட நான் பேசணும் அப்படின்னு இருக்காங்க இவன் ஒன்றா பேசாமே இருக்கிறான் சரி பேசு அவர்கிட்ட எந்த மாதிரி உதவி கேட்க போகிறீங்க நீங்கள் அதுதான் எனக்கு ஏதோ ஒரு வீடு வீடு நீங்கள் முத முத சினிமாவில் எப்போ வந்தீங்க எம்ஜிஆர் கூட விவசாயில் நினச்சேன் கோயிலில் இருக்கிறான்ப்போ இங்கிருந்து இங்கேருந்து தான் போய் நினச்சிக்கிறேன் விவசாயிகள் மதுரை மலை ஆடி வாரத்தில் சின்னப்பாஜா எங்கள் வீட்டுக்கார ஃப்ரெண்டு அவர் வந்து பார்த்தாதான் இல்லையா பார்த்தா அழகா இருக்கும்மா அப்பயே நீங்கள் அழகு அழகா தான் பண்ணியிருக்கீங்க அந்த போட்டோ எடுத்துகிட்டு வந்திருந்தா அந்த போட்டோ பார்த்துனா நீயே இல்லைன்றிருவேன் பா பார்க்க பா பார்க்க தானே போகிறேன் எல்லாம் போட்டாலும் எடுத்து வச்சுக்கிறேன் பொண்ணு போட்டான் நான் போட்டா எல்லாம் வச்சுக்கிறேன் இன்னொரு நாள் வந்தான் எடுத்து வந்து வைக்கிறேன் எடுக்காமட்டேன் நீ ஐயோ இவ்வளோ அழகா இருந்திருக்கேன்னு சொல்லுவேன் சார் கூட அந்த விவசாயி பாட்டுக்குற தான் சாடுவேன் சின்ன பொண்ணு சின்ன அவ பண்ணி ஒரு சுமாரா இருப்பேன் வந்து பார்த்தோம் தேவரும் பார்த்தோன்னே கல்யாணம் ஆயிடுச்சுப்பா அப்பவே அப்படி பத்தொன்பது வயசுல கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்புறம் வந்து பாத்தாரு பேட்ஸ் ஆடுறது ஆடி சார் அப்புறம் படங்கள் ஆடிக்கிறேன் அது நாங்க பார்த்து தான் இருக்கோம் எங்களை வந்து அதாவது பொதுவாக மக்களுக்கு வந்து நீங்க இந்த கூட காமெடி எல்லாம் பண்ணுவீங்களா வருவாங்க பாப்பாங்க கூட்டிட்டு போயிடுவாங்க ஓகே வடிவா அடிவேல சரி எல்லாரும் சரி எத்தனையோ இப்போ சிவன் பெரு பாண்டியில் நெப்போலியனுக்கு அம்மா சிவல பெரிய பாண்டியில் அதுதான் அப்படி தான் எல்லாத்துலேயும் எப்படி நடிக்கிறதோ அவங்க சொல்லி கூட மாறேன் பள்ளிக்கூடம் போகலை எத்தனை வரைக்கும் படிச்சிருக்கீங்க படிக்கவே இல்லை ஒன்னாப்பூ ஒன்னா போல ரெண்டாப்பூரா ரெண்டு ரெண்டு பேரும் ரெட்டை பிள்ளைக்கு படுத்துட்டாங்க எங்கள் அம்மாவுக்கு கொண்டு ஸ்கூலில் கொண்டு உட்கார உட்காரங்க அம்மா அஞ்சு வயசு அது மேலே அப்போது ரெண்டு பேரும் பொறுத்துட்டாங்க எங்கள் அம்மா கூட்டி வச்சான் ரெண்டு பேர் பார்க்கறக்கு விரும்பு ரெண்டு பிள்ளைகள பள்ளிக்கூடம் போக வேடா போகலை அந்த டைலாக்லாம் உங்களுக்கு கொடுப்பாங்கல்ல அதான் எப்படி கொடுத்தீங்கன்னா கொடுத்தா பேசிடு அப்படி சொல்லிவிடுங்க கூட்டிகிட்டு போவாங்க வேற யாருக்கெல்லாம் அந்த மதக்கார கிளைகளுக்கெல்லாம் பேசுவேன் அவங்களுக்கெல்லாம் அப்பி கூட்டிட்டு போவாங்க பேசிடுவேன் அவங்க அவங்க என்ன பேசுனாங்களோ அரை நான் பேசி அவங்களுக்கும் டப்பிங் நீங்கள் டப்பிங் பேசுவேன் சூப்பர் ஒரு டப்பிங் ஆர்ட்டிஸ்ட்டும் பாட்டியாக இருக்கிறாங்க டப்பிங் ஆர்டிஸ்ட் இல்லை ஆனா சொல்லுவாங்கடே ரகமாக பாடிக்கொட்டி வா பாஹா அப்படி வருவாங்க காரை டைட்டு வருவாங்க கேரளா காரணம் அதான் ரகமாக பாடிக்கொட்டி வாடா என்ன வேணும் ஹிந்தி வேணு இங்கிலீஷ் வேணும் அதெல்லாம் சொல்லிவிடுவாங்க ஸோ ஷூட்டிங் ப்ளேஸில் பாட்டி கூப்பிட்டு போனால் அப்படி முடிச்சிருவாங்க ஆமா முடி டேக் ஓ ஆமாம் ஏய் லாரன்ஸு இவரும் இல்லை மோகன்லால் ஆமாம் மலையாளம் எந்த வரையணு ஒன்றும் எனக்கு மனசு ஆகி பிளீஸ் பறஞ்சத திருச்சி வரையா இது அப்படி இருப்பேன் பாட்டு என்ன சொன்ன எனக்கு பாட்டு அப்படி சொல்றாங்களே அதான் அவர் சொல்லுவாரு பாட்டுக்கு மலையாளம் அறியும் என்ன அறியும் நீங்களும் திருச்சி வரையா திருச்சி அப்படின்னா அதுக்கு என்ன நீ சொல்றதை திருப்பி சொல்றேன் வடிவேல அவங்க கூட இந்த போறதான் போற இந்த நாய் வந்து சூன் பத்தி விட்டு போங்க. டேய் வாட்ஸ்அப்பே அந்த கால நாயகன் ஜுஷ்வடி சிற்படா உன்னைமே கர்சிச்ச இல்லடா செகப்பர்க்கள வந்து கடி கடிப்பர்க்கள வந்து கடிக்க அட சேரிக்கி மகள சேரிக்கி வந்து வடிவேல அவங்க கூட ஒரு டீமே இருப்பாங்க வெங்கல்ரவ் இருப்பாங்க ஆமா அப்புறம் வந்து போண்டா மணி இருப்பாங்க சுப்ரஜ் வெங்கலா இருப்பாங்களா அந்த டீமோட நீங்க நடிச்சீங்க அந்த அனுபவம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு எதுவும் சொல்லிக்கொண்டு நமக்கு தான் அதுக்கு சொல்லவே இதுல அப்படின்னு சொல்லிடுறேன் அதனால சட்டம் அதனால அதுதான் எல்லாத்துலேயும் போட்டு சொல்லிடுவாங்க அப்படிம்பாங்க அப்புறம் தான் எம்ஜிஆர் ஆச்சரியப்பட்ட மலையாளம் எது வரையணும் மலையாளம் வேண்டாம் தமிழ் வரையான் எது மலையாளம் வரையணும் அப்படிம்பேன் நீங்கள் இன்னைக்கு தமிழ் தானே பேசுறீங்க எதுக்கு மலையாளம் அது எம்ஜிஆர் சொல்லுவேன் நீங்கள் சொல்லுங்கள் எஞ்சாரு தானாரு எம்ஜாரு பிடிக்காது மலையாளம் அவர் தமிழ் மட்டும் தான் பேசுவா மலையாளம் பிடிக்காது அவருக்கு அப்போ நான் சொல்லுவேன் கண்ணா தம்பி எனக்கு நல்லா தெரியாது உனக்கு மொழியே பிடிக்காது வேற சத்தியை செத்துட்டாரா சத்தியருக்கு முதல்ல ஒரு படம் நடிக்க சொன்னார் நான் பண்ண சத்தியம் படத்தை நான் பண்ணுனேன் பண்ணிட்டு வந்தவர் சத்தியம் செத்துட்டான் அந்த படத்தில் எப்படி அடிக்க சொன்னாங்க அடிக்க மாட்டார் எனக்கு மலையாளம் வேண்டாம் தமிழ் தான் வேணும் நான் தமிழே அப்படின்ட்டார் அப்பா எப்பயாரு வடிவேல் அவங்க உங்ககிட்ட பேசினாங்களா வடிவேல் பேசினாரு போவேன் அங்கே தான் ஊடுவேன் போவேன் அப்பப்போ அந்த ஆஃபீஸ்க்கெல்லாம் போக வருவேன் பேசுவார் காப்பி காப்பிப்பி பசங்க வாங்கி கொடுப்பாங்க குடிப்பேன் வருவேன் இவர் ஒரே ஒரு நாள் வெத்தல் பார்க்க போட்டு கூடுவார் ஆயிரம் ரூபா கொடுத்தார் அதான் எப்பங்கம்மா ரொம்ப நாளைக்கு போட்டேன் அதான் பிற காசெல்லாம் கொடுக்குறேன் ஒரு ஆயிரம் ரூபா பாட்டி வெத்தல் ஓட்டுக்கு சொல்லும் பேக்கப் பேரிகிட்டு கொடுத்தாரு பாட்டி இந்த பலை பாண்டிய படத்துல நீங்க ஒரு காமெடி பண்ணியிருப்பீங்களே வைஷ்ணவி அந்த கேரக்டர் அந்த படத்துல பேக் தூட்டி போட்டு டே கோபாலா வண்டி எறறான்னு சொல்லிட்டு பல்ட் அடிப்பீங்களா அதனால உண்மையிலே பல்ட் அடிச்சீங்களா ஆமா மொல்ல பண்ணுவளாத மொல்ல மொல்ல பண்ணாத சீல் அடிக்கற அந்த பல்ட் அடிச்சது யாரு அப்ப நான்டா நீங்க தான் பல்ட் அடிச்சா பண்ணுமே இப்ப பண்ணவேனா அப்ப பண்ணதே போதும் அந்த படத்துல விவேக் சார் இருப்பார்ல ஆமா விவேக் சார் பாய் டாடா ஆடிட்டு போல அதில் அந்த பேகை திருடிட்டு போகிற கிழவியாக நடிச்சிருப்பீங்க அதான் நம்ம ஒரு சூப்பர் சூப்பர் பிள்ளை தான் வண்டி ஓட்டுறேன் அவருக்கு பின்னாடி தான் உட்காந்து டாட்டா ஆடு சொல்லிட்டு வரீங்க ஒரு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி குட்டி ஒரு ஷார்ட் ஃபிலிம் பார்த்தோம் நீங்க தான் நீங்கள் தான் தேடி வந்திருக்கோம் ஒரு நாலு அவார்டு வாங்கினீங்களா அந்த நாலு அவார்டு வாங்கினேன் அந்த ஷார்ட் ஃபிலிமில் ஒரு இடத்துல கூட கம்மு இல்லை எல்லாம் சிரிச்சுட்டே இருந்தோம் நல்லா கல கலனு ஜாலியாக அப்படி பண்ணுங்க அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு எனக்கு ஆண்டவன் தான் கொஞ்சம் ஏன்னா அந்த ஷார்ட் முழுக்க முழுக்க உங்களை வச்சான் இருக்குது பாட்டியோட அந்த அந்த பையன் வந்தா ஹீரோ இல்லை எடுத்து கொடுத்தா ஒரு பதினஞ்சாயிரம் கையில் கொடுத்துட்டு போய்ட்டு வர மாட்டேங்கு சொல்லிவிட்டு அவர்லாம் கிட்ட போய் சொல்லிக்கிறாள் ம் அந்த பையன்தான் அம்மா இப்படி கஷ்டப்படுறாங்களா இல்லை இல்லை படுக்க ம் அப்படி சொல்லிக்கிறான் வேறே அந்த கிட்ட ஃபோட் படிக்க நீங்கள் பாட்டெல்லாம் நல்லா பாடுவீங்கன்னு கேள்விப்பட்டோமோ நானே படிப்பே இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் செய்வேன் பாட்டு பாட்டு எதை ஏன்னா செய்வேன் எம்ஜிஆர் பாட்டில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் எதுனா இருக்கா எம்ஜிஆர் பாட்டு விவசாயி விவசாயி கடவுள் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி முன்னேற்ற பாதையிலே மனசை வச்சு முழு மூச்சை பாடுவது அதற்காக முன்னேற்ற பாதையிலே மனசை வச்சு அம்மொழு மூச்சை பாடுவது அதற்காக விவசாயி விவசாயி மண்ணிலே முத்தி எடுத்து பிறர் வாழ்கா மணிலே முத்தி எடுத்து பிறர் வாழ்க பழங்கும் குணமோடி விவசாயி பழங்கும் குணமோடைய விவசாயி 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 சூப்பர் 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 எல்லா லைனும் ஆசை அப்படியே சூப்பராக பாடுறீங்க போட்டுங்க இன்னொரு பாட்டு மொழ மொழி சூப்பர் அப்படி இந்த பாடும் போது அப்படி என்ன ஜோ பார்த்தீங்களா விவசாயி விவசாயி அப்படின்ட்டு சூப்பராக பாடுறீங்க அப்போ எம்ஜிஆர் பாடெல்லாம் பாட்டுங்களேன் எம்ஜிஆர் அவங்க மறைகிற அந்த சமயம் அந்த அவங்க அந்த செய்தியை கேட்கும்போது நீங்கள்

எல்லாம் போட்டு எல்லாம் சுடுகாடு வரைக்கும் அங்கே பீச்சுக்கு போய்தான் வந்தேன் அந்த ஜெயலலிதா பிடிச்சி கேதாலும் போண்டியிலேருந்து பிடிச்ச கல்லும் போதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருந்துட்டு வந்துட்டேன் நீங்கள் பக்கத்தில் இருந்தேன் அந்த அம்மாக்கே மரியாதை இல்லையே அது கேரள வந்துட்டேன் நான் அப்போ ஏறி போக்குறேன் மரியாதை இல்லாத அது வீட்டில் விரிக்க வந்துட்டேன் அதுக்கப்புறம் ஜெயலலிதா அம்மா வந்து சீமாயிட்டாங்களா ஆ அந்தம்மா கூட நான் மதுரை மகா முப்பது பேருக்கு காடியும் கொண்டு போனேன் அந்த அம்மா வீட்டுக்கு போவேன் வருவேன் அந்த அம்மாவுக்கு ஷோரெல்லாம் பேசஞ்சு கொடுத்துருப்பேன் டெய்லி சாப்பாடு பேசி கொடுத்திங்களா பேசுறான் ரெண்டு பேரும் பேசுவோம் பக்கத்தில் பக்கத்தில் ஆமாம் கூப்பிட்டு வாங்க கூப்பிட்டு உட்கார வச்சுக்குவாங்க சாப்பாடு பேசுகிறோம் அந்தமாவுக்கு இன்னும் சரி பெசஞ்சு கொடுத்தா ஒரு ரிஷி அவளுக்கு சாப்பிடலாம் ஸோ அவ்வளோ வயசு இருந்தாலும் அந்த குழந்தை தனமே அப்பா எனக்கு இந்த ஒன்பது நான் பொண்ணு இல்லை நல்லா செக்அப்பாக அழகாக இருப்பேன் சூட்டு போவேன் வாங்கி வச்சுக்கணும் இப்போ நீங்க அரசாங்கத்துக்கிட்ட எதனா கோரிக்கை எதிர்பார்க்குறீங்களா கொடுத்தா வாங்கிக்கலாம் எதா கொடுத்தா வாங்கிப்பீங்களா எதோ வீடுதான் வீடு தான் சுத்தி மத்தி வீடு தான் எனக்குடி இருக்கிற ஒரு வீடு நான் சம்பாதி சாப்பிட்டுப்பேன் நல்லா இருந்தா நடப்பேன் நடக்க முடியல

இந்த வயசில் அவ்வளோ அழகாக பக்க சிரிச்சுட்டே இருக்கீங்களே எப்பவுமே சிரிச்சிட்டே இருங்க ஏன்னா பல்சர்ட் வச்சுருந்தேன் அது எங்கே போட்டேன் பாட்டி பல்சர்ட் காணும் வேறு அது போயிட்டு அது மட்டும் பெரிய இது இதா இப்போ இருபது ஆயிரம் கொடுத்து ஃபோன் வாங்கி வச்சுருந்தாங்கண்ணா டச் பண்ண ஆ ஆ அது வச்சுருந்தான் ஒரு பொம்பளை பக்கத்துலேயே உட்காந்துருந்தான் மதுரை காரியாக இட்லி வாங்கி கொடுத்தேன் காசு காசு இல்லைடா வாங்கி கொடுத்தா சாப்பிட்டு பையன் பார்த்துக்க மாதிரி சொல்லி போட்டு பாத்ரூம் போயிட்டு வர ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் பொருளோடு தூக்கி போயிட்டான் பாட்டிக்கிட்ட போய் ஃபோனை திருப்பி இருக்கான் பாருங்க இல்லை பாவம் உங்களுக்கே உட முடியல உங்கள் ஃபோனை போய் ஒரு திருப்பி போயிருக்கான் சரி போ போனால் போகட்டும் போடா இந்த பூமியில் வாழ்ந்தவன் யாரடா போடா போகட்டும் போடான்னு வந்தேன் பாட்டிக்கிட்ட இன்னும் கைவசம் நிறைய படங்கள் இருக்கான் அந்த மூட்டு வலி சரியானதுக்கப்புறம் பாட்டியை கிளைய பிடிக்க முடியாது பாட்டியோட அப்கமிங் படங்கள் நிறைய இருக்கு நீங்க பார்த்து தெரியல ரசிக்கலாம் பாட்டியை நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா கோவை அனூர் பக்கத்துல இருக்கிற தெலுங்கு பாளையம் அங்க வரலாம் பாட்டியோட சொந்த வீடுதான் தான் பாட்டி எல்லாரும் உங்களை பாக்க வரலாம்ல ஓகே நீங்க எதுக்கும் கொலப்படாங்க இப்ப நீங்க எப்படிங்களோ அதே மாதிரி சந்தோஷமா இருக்க நாங்க எல்லாருமே இருக்கோம் அந்த கேமராலாம் பாக்குறாங்கல்ல அங்க எல்லா நேர்களும் இருக்காங்க நல்லா இருக்கணும் நூறு ஆயிஷா மார்க்கண்டா ஆயிஷா உலகமே நல்லா இருக்கணும் ஆண்டவா இனிமே படுத்து பார்த்து வாங்காதீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் கடல் எண்ணெய்யான படிச்சு பார்த்து வாங்குங்க கடலை எண்ணெயில் நம்பர் ஒன் மிஸ்டர் கோல்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் கடலை எண்ணெய்